பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே பைர் சாகுபடி மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் விளைப்பொருட்களை உற்பத்தி செய்யும் நேரடி வேளாண்மை தொழிலை தவிர மற்றும் சிலர் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு உழவர்களுக்கு உதவிகள் செய்து வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் உயர் ரக சவுக்கு கன்றுகள் உற்பத்தி செய்து வரும் திரு சக்திவேல் அவர்கள் நாற்றுகள் தயார் செய்யும் முறைகளை கூறுகிறார் என் குடும்பம் வந்து இந்த நர்சரி தொழிலில் கடந்த ஒரு இருபது வருஷமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா வந்து பூச்செடி மல்லி கனகாம்பரம் காகட்டான் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான செடிகளை உற்பத்தி பண்ணி இந்த தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது நான் வந்து காலேஜ் படிக்கும் போது இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் வருங்காலம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது அதுக்கு தேவையான பயிர் வந்து சவுக்கை சவுக்கையிலேருந்து தான் அதுக்கான மர கூழு கூழ் கிடைக்கிது பேப்பர் கூழ் கிடைக்கிது அப்படின்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அன்றைக்கி அப்பா அம்மா பண்ணியிருந்த செடி பூச்செடி அந்த செடியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாற்று பயிரும் இந்த சவுக்கையை நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாற்றி சவுக்க நாற்றல் உற்பத்தி மையத்துக்கு மாற்றி கொண்டு வந்தோம் இப்போ நம்ம சவுக்கை உற்பத்தியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமாக கண்ணுகளை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இப்போ சவுக்கை வந்து கடலூர் பக்கத்தில் இருக்க குப்பம் அந்த அந்த மாதிரி ஊருக்கு கிராமங்களில் சவுக்கை வந்து நா நாற்று அதாவது வெதை கண்ணுகள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அதாவது கோடி கணக்கில் ஒரு வருஷத்துக்கு பத்து கோடி இருபது கோடி கண்ணுகளை உற்பத்தி பண்ணி எங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க விவசாயிகளை கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஒரு இப்போ நாட்டு கண்ணுகள் பார்க்கும்போது மரத்துலேருந்து உதிரக்கூடிய விதைகளை எடுத்து நசுக்கி காய வச்சு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு கண்ணை உற்பத்தி பண்ணுறதுக்கு மூன்று முறைகளை பயன்படுத்துகிறோம் முதல் ஒன்று நாற்றுக்கள் அதாவது வர நாற்று முறை இரண்டாவது குளோனிங் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து போடுறது மூன்றாவது டிஷ்யூ கல்ச்சர் இப்போ முதல் முதல் வித விதத்தை எடுத்துக்கிட்டோன்னா விதை அது வந்து இப்போ ஒரு நூறு கண்ணை முளைக்க வச்சு உற்பத்தி பண்ணுறோன்னா அது நூறு கண்ணுலேயும் ஒரு எழுபது கண்ணு ஒரு மாதிரியாகவும் மீதி இருக்கலாம் வேறு வேறு விதங்களை அது வளரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சைஸ் பெருசாக வரும் ஒன்றில் கிளை நிறையா வரும் ஒரு இதில் கெ கிளை ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வ தாங்காது வறட்சி தாங்கும் அந்த மாதிரி பல பலவிதம் பட்ட கண்ணுகளாக இருக்கும் விதையிலேருந்து வர்றது இரண்டாவது முறை இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் அதாவது குளோனில் பண்ணுறதும் திசு முறையில் திசு வளர்ப்பு முறையில் பண்ணக்கூடிய இரண்டு வகைகளும் அதாவது நம்ம ஒரு மரம் எடுக்கிறோம் அந்த மரம் நமக்கு ஏற்ற மாதிரி நேர்த்தன்மை உள்ளதா கிளைகள் கம்மியாக இருக்கா வறட்சியை நல்லா தாங்குமா அப்படின்னு நம்ம தேர்வு செஞ்ச முறை கண்ணை எடுத்து கட்டிங்ஸ் முறையில் போடுறதும் இரண்டாவது கல்ச்சர் அந்த அந்த முறையிலையும் பண்ணலாம் அதை மாதிரி பண்ணும் போது நமக்கு வேண்டிய முறையில் வேண்டிய விதத்தில் பண்புகள் உள்ள ஒரு மரத்தை நம்ம அதிகப்படியாக உற்பத்தி பண்ணி அதையே ஏக்கர் முழுக்கவும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சவுக்க வந்து ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் கண்ணு பயிர் செய்கிறோம் அந்த மூவாயிரம் கண்ணுமே ஒரே மாதிரி வரக்கூடிய நமக்கு தேவையான முறையில் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த இரண்டு முறையும் பண்ணுறோம் குளோனிங்கும் திசு வளர்ப்போம் குளோனிங்லேயும் திசு வளர்ப்புலையும் பார்த்திங்கன்னா குளோனிங் வந்து கிளைகள் அதிகமாக உள்ள செடிகள் இப்போ சவுக்கு தைலம் மலை வேம்பு இந்த மாதிரி கிளைகள் அதிகம் உள்ள செடிகளை அந்த க்ளோனிங் மெத்தலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அதே திசு வளர்ப்பில் வந்து கிளைகள் கம்மியாக இருக்கக்கூடியது பப்பாளி செடி வாழை முக்கியமாக வாழை இந்த மாதிரி கிளைகள் கம்மியாக உள்ளதை அதில் இருக்க ஒரு திசு எடுத்து அது மூலயமா மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதாவது அதிகப்படுத்தி அதை வந்து விவசாயத்துக்கு கொண்டு போகிறோம் இப்போ சவு நம்ம வந்து சவுக்கையில் இந்த கிளைகள் அதிகமாக உள்ளதுனால நம்ம நம்ம நர்சரி முழுக்கவும் குளோனிங் மெத்தடில் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நர்சரி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி கன்று சவுக்கை கன்று இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறோம் ஒரு ஒரு கோடி கண்ணுமே குளோனிங் மெத்தடில் பண்ணுறோம் சவுக்கை வந்து பேப்பர் டி பேப்பர் மார்க்கெட்டில் பெரிய வேல்யூஷன் இருக்கிறதுனால தான் நம்ம சவுக்கை உற்பத்தி பண்ணுறோம் இப்போ அந்த மாதிரி சவுக்கைக்கு போ ரெண்டு சவுக்க மரம் வந்து ரெண்டு விதமான தேவைகளுக்கு தேவைப்படுது ஒன்று மில் அதாவது பல்ப் உட் அப்படின்னு சொல்கிறோம் காகித கூழ் பே உற்பத்தி பண்ணக்கூடிய காகிதக் கூழ் இரண்டாவது போஸ்ட் அதாவது கட்டட வேலை ஒரு வாழைத்தோப்புக்கு நடுற போஸ்ட்டு பில்டிங் கட்டுறது ஒரு விழா காலத்தில் போடுற பந்தல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போஸ்ட் அதாவது சைஸாக உள்ள மரத்தை எடுத்து உற்பத்தி பண்ணுறோம் இந்த இரண்டு இரண்டு விதத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ம மரங்கள் பார்த்தா கூழுக்கு ம அதிகப்படியாக பேம்பு முயங்கில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் முயங்கில் வந்து ஒரு முறை அறுவடை காலம் வந்து பத்து ஆண்டுகள் எடுத்துக்குது அப்படி பா பார்க்கும்போது அந்த அதை வந்து நம்ம முழுசாக பயிர் செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் விவசாயிங்க தடுமாற்றம் அடைகிறாங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தைலம் அடுத்தது சவுக்கு மலைவெம்பு இதில் தைலமும் ஒரு ஒரு பிற அரு பண்ணுறதுக்கு நாலுலேருந்து ஐந்து அங்கு ஐந்து வருடம் எடுத்துக்குது அதுவும் இல்லாமல் தைலத்தை பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரை முழுக்காக உறிஞ்சி அது வந்து வெளியே விட்டுறது தைலத்தில் இருக்க ட்ராபேக் எப்படின்னு பார்க்கும்போது தைலத்தோட இலை வந்து வளர்ந்துருக்கும் அதில் வந்து வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணுறதோ இல்லை நீராவிய ஆகக்கூடிய தன்மையை நிறுத்தக்கூடிய தன்மையும் இல்லை அது வேற ஆழமாக போயிட்டு கீழே இருக்க தண்ணியை ஸ்பெக் பண்ணி அதாவது உறிஞ்சி எடுக்கும் ஆனால் அதோட இலையில வந்து அதை நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை இல்லை அதனால் நமக்கு நிலத்தடி நீர் வந்து பெருசாக பாதிக்குது தைலம் வந்து ஒரு முறை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துக்குது ஆனால் முப்பதுலேருந்து டன் அந்த மாதிரி தான் ஈல்டும் வரும் அதில் ஆனால் சவுக்கை பார்த்தோம்னா சவுக்கை உள்ள தன்மைகள் பார்க்கும்போது இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப மெலிசாகவும் சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து வாட்ரைவாப்ரேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக தடுத்துருவோம் அதாவது இது கீழேந்து எடுக்கிற தண்ணியை இது வந்து வாட்டரை வாபரேட் அதாவது கா நீராவியை விடாம வி விடாமல் தடுத்து நிறுத்தும் அதுவும் இல்லாமல் காற்றுல உள்ள தழைச்சத்துகளை அது அது உறிஞ்சி வேரில் இருக்க நுண்ணுயிர் அதாவது ஃப்ராங்கியான் என்று சொல்லக்கூடிய பயோஃபர்டிலைசர் நுண்ணுயிர் அந்த காட்டுலேருந்து எடுக்கிற தழைச்சத்தை கீழே செரிமான தன்மையை கொண்டு வந்து கீழே நம்ம நிலத்தில் த தழைச்சத்தை வந்து வளப்படுத்துது அது தைலம் பார்த்திங்கன்னா அதோட நிலத்தை வந்து கீழே இருக்க தண்ணியை எடுத்து அதோடைய வளத்தை மாற்றும் சவுக்கை வந்து நல்ல விதமாக அது நம்ம காற்றுல இருக்க ம தழைச்சத்தை எடுத்து நம்ம மண் வளத்தை அதிகப்படுத்தும் சவுக்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நமக்கு ஐம்பதுலேருந்து அறுபது டன் வரும் பல பண்புகள் வந்து சவுக்கில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அது மலைவேம்பு மலைவேம்பு வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்து எடுத்துக்கும் பேப்பர் கூழுகளை உற்பத்தி கூட மலைவேம்பு மரம் ஆனால் அந்த மலைவேம்பு மரங்கள் கூட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துக்குது அப்படி எடுத்து ஒரு மரம் வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிலோ வரைக்கும் ஒரு மரம் வருது ஆனால் சவுக்கு அளவுக்கோ இல்லை தைலம் அளவுக்கோ அது காற்றடிச்சா தாங்காது சீக்கிரம் ஈஸியாக முறிஞ்சிடும் அதனால கடலோர பகுதிகளில் வந்து அதை பயிர் செய்ய முடியல அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து உள் மாவட்டங்களை பண்ணால் ஒரு சில காலத்தில் அதிகமாக மழை பெய்யும் போது தண்ணி நின்று வாட்டர் லாக்கிங் லேண்ட்லேயும் அது வளர மாட்டேங்குது சரி தண்ணியே இல்லாத இடத்துல கொண்டு போய் ட்ரவுட் லேண்டில் வச்சாலும் வரைச்சுனால அது வளராமல் காஞ்சி போயிடுது மூயங்கள் பத்து வருஷம் எடுத்துக்குது தைலம் வந்து நம்மளோட நிலத்தில் இருக்க தண்ணியை எடுத்து உறிஞ்சிடுது மலைவேம்பு வேம்பு வாட்டர் லாக்கிங் லேண்டுலேயும் அதாவது தண்ணி நிற்கக்கூடிய லேண்ட்லேயும் வரலை வறட்சி லேண்ட்லேயும் வரலை இந்த மாதிரி ட்ராபேக்கெலாம் அதனால் சவுக்கு தான் வந்து பேப்பர் குழுக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதாகவும் நம்ம மண் வளத்தை காக்கக்கூடிய பயிராக வந்து இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து சவுக்கையை தேர்வு பண்ணி நம்ம நர்சரியில் அதிகமாக மல்டிபிளிகேஷன் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ இதை வந்து நான் இப்போ இருபது வருஷமாக நம்ம நர்சரி பண்ணிட்டு வந்தாலும் இது ஒரு ஏழு வருஷமாக தான் நம்ம நர்சரியில் வந்து சவுக்கு கண்ணுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பி ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அது முதல்ல எடுத்தோடனே நாங்கள் தேர்வு பண்ணது ஜிங்கோனியான்ற வெரைட்டி இப்போ அந்த சவுக்கிலே வந்து மூணு ரகம் இருக்குது வெதைக்கன்று ஜிங்கோனியான்ற ஒரு வெரைட்டி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்க சிஹெச் ஒன் சிஹெச் ஃபைவ் நம்ம முதல்ல சிஹெச் ஒன் சிஹெச் ஃபைவ் பற்றி தெரிஞ்சுப்போம்